வரும் 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி பணி தொடங்க இருப்பதால் கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் தமிழகம் வந்துள்ளன. முதற்கட்டமாக சுகாதார மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றாலும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வது கட்டாயமா என்பதற்கு சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். முதல்ல சுகாதார பணியாளர்கள், மருத்துவர் மட்டுமல்லங்க, மருத்துவர், செவிலியர், மருத்துவ சாரா பணியாளர்கள், இன்க்ளூடிங் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைவரும் இந்த முதல் கட்ட இது பண்ணுவாங்க. இது என்டையர்லி வாலண்ட்ரி. அந்த தகவல்களையும் நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டோம். இது வாலண்ட்ரினா நம்ம வந்து நீங்கள் கட்டாயம் போட்டுக்கணுங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. ஆனாலும் நல்ல ஆர்வம் உள்ளது. இன்ஃபேக்ட் பொதுமக்கள், குறிப்பாக 50 வயசுக்கு மேற்பட்டோர், பொதுவாழ்வில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நமக்கு கேட்குறாங்க. ஸோ மத்திய அரசு இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் கட்டமாக நீங்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு முடியுங்க, அதற்கு அடுத்த கட்டமாக முன்னிலை பணியாளர்கள், அதுவும் அந்தந்த துறை வாயிலாக பல்க் என்ட்ரி, கோவின் ஆப், இது அனைத்தும் கோவின் ஆப் மூலமாக. முதல்ல வேக்சின்கள் வந்து ஒன்லி அந்த வேக்சின் ரிசீவிங் அனுப்புறது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். இப்போ வந்து யாருக்கு கிடைக்க போகிறது, அவரும் பதிவு செய்யப்பட்டு துறை பொறுத்தவரை துறைகளே அதை பல்காக பதிவு செய்திடுறாங்க. அந்த நீங்கள் ஏற்கனவே ஆயத்த பணி செய்த மாதிரி அவங்க பட்டியலில் பேர் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்தந்த பகுதியில் பிரச்சனையின்றி வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிடணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 536,500 வந்து கோவிஷீல்டு எனப்படும், அது வந்து சுகாதார வல்லுநர்கள் நம்ம இரண்டு பக்கமும் இருக்காங்க. கோவிஷீல்டு எனப்படும் புனேலேருந்து இருக்கக்கூடிய வேக்சின் வந்து முதல் கட்டமாக நமக்கு இன்னைக்கு ஃப்ளைட்டில் வருது. அது இல்லாமல் 20,000 பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் எனப்படும் வேக்சின் வருது. இரண்டு வேக்சினும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோங்க, மத்திய அரசு மீண்டும் மீண்டும் எல்லாமே பாதுகாப்பானது, இம்யூனோஜெனசிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு போட்ட உடனே ஒரு குறுஞ்செய்தி வரும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணதுக்கப்புறம் அவருக்கு போட்ட உடனே உங்களுக்கு போட்டாங்க, இன்னுமே 28 நாள் கழித்து நீங்கள் மீண்டும் வரணும், இரண்டாவது டோஸ் முடிந்த பிறகு 14 நாள் ஆகும் ரெண்டாவது டோஸ், அப்போ தான் முழுமையான எதிர்ப்பு சக்தி வரும். இது ரெண்டு டோஸுங்கிறது இப்போதைக்கும் உள்ள தகவல். பொது சுகாதார வல்லுநர்கள் மற்றும் நம்மளோட நேஷ்னல் வேக்சின் குரூப் இவங்களோட ஆப்ரேஷன் கைட்லைன் படி பண்ணி போகும். இது வந்து ஒரு நபர் நோய் தடுப்புக்காக போடக்கூடிய தடுப்பூசி, அவர்களுக்கும் அறிவிக்கப்படும், வாலண்ட்ரி. ஒருத்தருக்கு வராருனா இல்லை கட்டாயப்படுத்தி எல்லாருக்கும் போடணுங்கிறது கிடையாது, விருப்பம் உள்ள நபர்களுக்கு போடப்படும். விருப்பம் உள்ள நபர்களுக்கு அந்தந்த வேக்சினின் வழிமுறைகள் அந்த நேஷ்னல் அந்த வேக்சின் குரூப் கைட்லைன் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனியோட கைட்லைன் இருக்குது. அந்த மருத்துவ வல்லுநர்கள், பொது சுகாதார வல்லுநர்களின் அறிவுரையின்கேற்ப இரண்டு வேக்சினும் போடப்படும். ஸோ நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாதுங்க, அதுதான் என்னோடய தயவுசெய்து எல்லாரோடைய இது. முதல்ல மேக்ஸிமம் ரிஸ்க் உள்ள பர்சன்ஸுக்கு போட சொல்லி கருத்திருக்காங்க, அந்த மாதிரி ரிஸ்க் உள்ள பர்சன்ஸுக்கும் விருப்பத்துக்கு ஏற்ப தான் கொடுக்க சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அடுத்த ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜ் நம்ம நம்பர் 2 கேட்டகரி போகலாம், அந்த ஸ்டேஜுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் 3rd கேட்டகரியில் 50 வயசுக்கு மேற்பட்டவர் போகலாம், 50 வயசுக்கு கூட்டுநோயாளி, அதுக்கு மேலே விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்த வேக்சினை அப்படி ஒரு முறைப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சீராக பொது சுகாதார வல்லுநர்கள் தன் கருத்தை தெரிவித்திருக்கார்கள். நாங்கள் நிர்வாக என்ற அடிப்படையில் அதை பின்பற்றது தான் எங்களோட கடமையை தோத்து, அதை நாங்களும் வந்து உங்களோட உங்கள் கேள்வி உண்மையான கேள்வி தான், இதை தெளிவுபடுத்துறது இது ரீசன் தாங்க.